Hello friends, I am Saranya. Inik nam paak poor 11th standard max, chapter 5, exercise 5.1, second Roman, first sum. Compute 102 the whole power 4. Abin kuduthir kaanga. So, idha nam enna panna poorna? First, adhe formula la da edukka poorum, ana split panna poorum. Okay, chinna class nam padichirpom, splitting evaluate nu eduthirpom. Adhe mari 102 eppadi edukka poorna? 100 plus 2 whole power 4 nu edukka poorum. Okay, 100 plus 2 whole power 4. இங்க அதே ஃபார்முலால தான் எடுக்க போறோம். n-ன்றது என்ன? 4. Okay, a-ன்றது என்ன? 100. b-ன்றது என்ன? 2. இந்த ஃபார்மட்ல தான் எடுக்க போறோம். அப்போ n-ன்றது என்ன? n-ன்றது 4, c0. Okay, வா. கிளியரா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியதா? c0 and then 100 whole power என்ன கொடுத்திருக்காங்க? 4. ஏன் 4 எடுத்திருக்கோம்? ஏன்னா இது என்னோட வேல்யூ, n மைனஸ் 0. அண்ட் இங்கே இது என்ன வேல்யூ? பியோட வேல்யூ 2 பவர் 0. இது அப்படியே ஃபார்முலா தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதே ஃபார்மட் தான் எழுதிடும். 4 c0க்கு அப்புறம் என்ன? c1. ஏன்றது 100, பவர் n மைனஸ் 1, என்னன்றது என்ன? 4 மைனஸ் 1. பீன்றது என்ன? 2 பவர் 1. இங்கே 1 போட்டால் இங்கே 1. அடுத்தது பாருங்கள், 4 c2 100, 4 மைனஸ் 2, 1 போட்டோம்ல அப்போ 2. இங்கே 1 அடுத்தது என்ன? 2 பவர் 2. ப்ளஸ் இங்கே எவ்வளோ வேல்யூஸ் போடணும்? 4ன்றதுனால 4 வேல்யூஸ் போட போகிறோம். 4 c3 100, 4 மைனஸ் 3, அண்ட் பீனை பார்த்தீங்கன்னா 2 பவர் 3. நெக்ஸ்ட்டு 4 c4 100, 4 மைனஸ் 4, 2 பவர் 4. கிளியர்? இப்போ ஆஸ் யூஷுவல் இதோட ஃபார்மட் மொத்தமாக சேர்ந்தா இங்கே என்ன வரும்? 1. இங்கே 100, 4 மைனஸ் 0 4. எனி வேல்யூ பவர் 0 1. இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். அப்போ இது மட்டும் தான் நம்ம எழுதுவோம். 100 பவர் 4. முடிஞ்சுதா? இப்போ ப்ளஸ் 4. ஓகேவா? இங்கே பாருங்களேன், 4 c1 அண்ட் தென் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 100, 4 பவர் மைனஸ் 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? c1னோட வேல்யூ 1. 4 × 1 4. இந்த 2 பவர் 1 2. இது ஆக்சுவலி பின்னாடி வந்திருக்கு, அதை நான் முன்னாடி போட்டிருக்கேன். 100, 4 மைனஸ் 1 3. கிளியர்? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4 c2. இது நான் சொன்னேன்ல, அந்த ஃபேக்டோரியல் மெத்தடில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 4 c2 இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இங்கே பாருங்களேன், இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ எதில் ஸ்டார்ட்? 4 3, கீழே 2 டிஜிட்டு, 2 டேபிள் 1 டைம் 2 டைம். குட்டியாக எழுதியிருக்கேன், கொஞ்சம் கிளியராக பார்த்து பண்ணுங்கள். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 ஜார் எவ்வளோ? 6. ஓகேவா? 2 3 ஜார் எவ்வளோ? 6. அப்போ இதோட வேல்யூ ஃபுல்லாக எனக்கு என்ன வரும்? 6. இங்கே 2 2 ஜார் 4 6 4 ஜார் 24. 100, 4 மைனஸ் 2 2. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டரியல் 4 3 2 அண்ட் 1 2 3. குட்டியாக எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 2 கேன்சல் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 4 மட்டும்தான். இங்கே 4, இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 ஜார் 4 4 2 ஜார் 8. 8 4 ஜார் 32. 100, 4 மைனஸ் 3 1. இது பின்னாடி எழுந்தால் கன்ஃபியூஷன் ஆகுன்றது, நம்பர்ஸை முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை எழுதியிருக்கேன். கிளியர்? ஃபைனலாக பாருங்களேன், இதை முடிச்சிட்டோம்ல. ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது? இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்னா 1 2 3 4 வரும், கீழே 4 3 2 1 வரும், கீழே 1 2 3 4. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ப்ளேஸ் எனக்கு என்ன வரும்? 1. 4 மைனஸ் 4 0. எனி வேல்யூ இப்போ 0னா 1. அப்போ இதுவும் 1, இதுவும் 1. அப்போ இருக்கிறது என்ன? 2 பவர் 4 மட்டும்தான். 2 2 ஜார் 4 4 2 ஜார் 8 8 2 ஜார் 16. ப்ளஸ் 16 கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது இன்னும் ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 100 பவர் 4, எவ்வளோ ஜீரோஸ் பாருங்கள். 100 பவர் 4னா 4 ஜீரோஸ் இருக்குது. 4ன்றதா ஸ்குவா, அது அப்படியே டபுளாக 8 0 வரும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அதுக்கு அடுத்த வேல்யூ பாருங்களேன். அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 2 ஜார் 8. இங்கே 3 பவர் 3னா எவ்வளோ ஜீரோஸ் வரும்? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜீரோஸ் வரும்? 6 0 வரும். 8 போட்டேன், 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 24. இங்கே எவ்வளோ ஜீரோ வரும்? 4 0 வரும். ஸோ 24 எவ்வளோ ஜீரோ வரும்? 4 0 வரும். இங்கே பாருங்கள் போட்டிருக்கேண்ணா. ஃபைனலாக நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு 32. 100 பவர்னா இது 1 வேல்யூ இல்லை, 3 2 0 அதுக்கப்புறம் 16.
ஸோ 3200 அதுக்கப்புறம் என்ன வருது 16. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். பொறுமையாக ரஃப் காலத்தில் போட்டு ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 10824321 6 இல்லை பேக்லேருந்தே போட்டு போங்களா, 16 ஓகேவா. இந்த 2 0 போடுதல், அடுத்து 32, அப்போ 40 போயிடும். 1 2 3 4 40 போயிடுச்சுன்னா என்ன வரும், 24. 1 2 3 4 6 1 2 3 4 5 6 அந்த 8 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இங்கே 8 டிஜிட் போயிடுச்சுன்னா லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட் அப்படியே எழுதிக்கலாம். இப்படியும் ஷார்ட்டாக பண்ணலாம். கிளியர்? தேங்க்யூ.